விஹோஸ் தயாரிப்பில் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகர் வழங்கும் மிக மிக அவசரம் நவம்பர் 8 முதல். அண்ணா அடிக்காதீங்கனா கலட்டிடுறேன் என ஒரு பெண்ணின் கதறலை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் உறைந்து போனது. பொள்ளாச்சியில் நடந்த காம கொடூரங்கள் தொடர்பான அந்த வீடியோவில் தொடர்புடைய குற்றவாளிகளில் இருவர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 19 வயது இளம் பெண் என்னை கடத்தி சென்று திருநாவுக்கரசு சபரிராஜன் ஆகியோர் மிரட்டினார்கள் என்கிற புகார் வந்தபோதுதான் இந்த காம கொடூரம் வெளிவந்தது. அதற்கு குற்றவாளியான திருநாவுக்கரசு வெளியிட்ட பதில் வீடியோவில், உங்களிடம் ஒரு பெண் தான் புகார் அளித்திருக்கிறாள், அவளை போன்று 100 பெண்கள் என்னிடம் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை புகழ்ந்து பேட்டியளிக்க தயாராக இருக்கிறார்கள், பொள்ளாச்சியில் நடந்தது சாதாரண சம்பவம் அல்ல, இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், சாதாரண போலீஸ் விசாரித்தால் உண்மை வெளிவராது, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என போலீசாருக்கே சவால் விடுத்தார். அவனை அவசர அவசரமாக போலீசார் கைது செய்தனர். அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 100 பெண்கள் ஆளுங்கட்சி விஐபிக்கள் என யாரை பற்றியும் திருநாவுக்கரசு பேசவில்லை. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சபரி, சதீஷ் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோர் மீது பெண்களை தாக்குதல், பெண்களை அவமானப்படுத்துதல், வீடியோக்கள் எடுத்தல் மற்றும் மிரட்டுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டது. மார்ச் 12 கோவை மாவட்ட கலெக்டர் ராஜாமணியும் SP பாண்டியராஜனும் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டனர். ஆனால் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஆளுங்கட்சி தயவுடன் அவர்களுக்கு தனி சிறை அளிக்க வேண்டும் என தமிழக சிறைத்துறை தலைவரிடமிருந்தே கோவைக்கு உத்தரவு பறந்ததாக சொல்லும் சிறைத்துறை வட்டாரம் அவர்களுக்கு தனி சிறை, மற்ற கைதிகள் போல் கூழ்களி சாப்பிட வேண்டாம் என இட்லி தோசை, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு போன்றவை சிறைத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் சமைத்து அனுப்பப்படுகிறது. பீடி, சிகரெட், செல்போன், இன்டர்நெட் வசதிகளுடன் வசதியாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை தினமும் உறவினர்கள் சந்திக்கிறார்கள். விசாரணை கைதிகள் என்பதால் புத்தம் புதிய உடைகளை அணிந்து கொண்டு சிறையை தங்களது செல்வாக்கால் கலக்கி வருகிறார்கள் என்கிறது. கோவை கலெக்டர் ராஜாமணியும் இந்த குற்றவாளிகள் தொடர்பான குண்டர் தடுப்பு சட்ட ஆவணங்களை சென்னை கோட்டையிலிருந்து உள்துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கிறார். சாதாரணமாகவே குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பான வழக்குகளில் உள்துறை செயலாளர் கையெழுத்து போடுவது தாமதமாகும். அதுபோலவே பொள்ளாச்சி குற்றவாளிகள் விஷயத்தில் உள்துறை செயலாளர் 6 வாரம் கழித்து April 1 தான் கையெழுத்து போட்டிருக்கிறார். உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஆவணங்கள் குற்றவாளிகளின் உறவினர்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். உள்துறை செயலாளர் கையெழுத்து போடுவதில் ஏற்பட்ட தாமதத்தை காரணமாக வைத்தே குற்றவாளிகளின் உறவினர்களுக்கு அதை அனுப்பாமல் விட்டுவிட்டார்கள். இந்த வேலையை திறம்படவே செய்து முடித்தார் பொள்ளாச்சி சரக DSP ஜெயராமன். துணை சபாநாயகரான பொள்ளாச்சி ஜெயராமனின் நம்பிக்கை கூறியவரும் குற்றவாளிகளான திருநாவுக்கரசுக்கும் சபரிராஜனுக்கும் மிக நெருக்கமானவர் என குற்றம் சாட்டப்படுபவருமான ஜெயராமன் இந்த ஆவணங்களை உறவினர்களுக்கு கொடுப்பதில் அக்கறை காட்டவில்லை. இதை ஒரு வாய்ப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த குற்றவாளிகளின் உறவினர்கள் எடுத்துக்கொண்டார்கள். குண்டர் தடுப்பு சட்டத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் முறையாக குற்றவாளிகளுக்கு வழங்கப்படவில்லை. எனவே அவர்கள் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆட்கொணர்வு மனு என்ற அடிப்படையில் வாழும் உரிமையை பறித்து சட்டவிரோத காவலில் வைத்திருக்கிறார்கள் என்கிற கோரிக்கையுடன் வந்த வழக்கை குற்றவாளிகளின் உறவினர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் வழக்கு ஆவணங்கள் வழங்கப்பட்டதா என நீதிபதிகள் கேட்க, வழங்கப்படவில்லை என அரசு தரப்பு ஒப்புக்கொண்டது. இப்படி அரசே சேம் சைட் கோல் போட வேறு வழியில்லாமல் பொள்ளாச்சி வழக்கு தொடர்பான குற்றவாளிகள் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது என்கிறது கோர்ட் வட்டாரம். பொள்ளாச்சி காம கொடூர குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக கூடாது என பொள்ளாச்சி, கோவை வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்திருந்தனர். அத்துடன் இந்த கொங்கு மண்டல பகுதியிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகும் சீனியர் வழக்கறிஞர்களும் இந்த குற்றவாளிகளுக்காக ஆஜராகவில்லை. கடைசியில் பொள்ளாச்சி ஜெயராமன் வகைராதான் குற்றவாளிகளுக்காக ஒரு வழக்கறிஞரை வழக்கறிஞர் சங்கங்களின் எதிர்ப்பை மீறி வழக்கை தொடர வைத்ததாகவும் சொல்கிறது கோர்ட் வட்டாரம். குற்றவாளிகளின் கோரிக்கைக்கு அரசு தரப்பில் எதிர்ப்பில்லை என்றவுடன் நீதிமன்றம் வெறும் 5 நிமிடம் விசாரணையில் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருந்து விடுவித்துவிட்டது. பொள்ளாச்சி விவகார குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவருவதை சிபிஐ கடுமையாக எதிர்ப்பதே அந்த காம கொடூரங்களை எதிர்ப்பவர்களுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். ஆளுங்கட்சியின் ஒத்துழைப்போடு குண்டர் சட்டத்தில் இருந்து வெளியே வந்ததை போல் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்வார்கள் என்கிறது பொள்ளாச்சி அதிமுக தரப்பு. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.